அண்மை செய்தி, தமிழ்நாடு அரசின் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இதுவரை 574 கோடி முறை அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் மகளிர் விடியல் பயணத்தில் பயனடைந்து வருவதாக தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இதுவரை 574 கோடி முறை அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடியல் பயண திட்டத்தின் மூலம் பெண் ஒருவர் சராசரியாக மாதந்தோறும் ₹800 வரை சேமிக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தீபா இணைகிறார். தீபா, வணக்கம். கூடுதல் விவரம். இந்தியாவிற்கு முன்னோடி திட்டமாக விளங்கும் தமிழக அரசின் விடியல் பயண திட்டத்தில் இதுவரை 574 கோடி முறை மகளிர் விடியல் பயணம் மேற்கொண்டனர். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் மகளிர் விடியல் பயணத்தை மேற்கொள்வதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. தமிழக நாட்டில் 2021 மார்ச் மாதம் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பொழுது பெண்கள் வாழ்வில் வெளிச்சம் ஏற்படுத்தும் வகையில் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணிக்கும் வகையில் விடியல் பயண திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அமல்படுத்தினார்கள். இந்த திட்டம் அமல்படுத்தியதற்கு பெண்கள் இலவசமாக மகிழ்ச்சியாக பேருந்துகளில் சென்று வந்தனர். இதனால் சராசரியாக பெண்கள் மாதம் பார்த்தீர்கள் என்றால் ₹800 வரை சேமிக்க உதவுகிறது. இந்த திட்டத்தை மகளிர் மட்டுமல்லாது இந்த நாட்டுக்கே நாடே பார்த்தீர்கள் என்றால் பாராட்டியிருக்கிறது. பல மாநிலங்களும் இந்த திட்டத்திற்கு தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஆண்டு மட்டும் 183 கோடி முறை மகளிர் விடியல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் பேர் லட்சம் மகளிர் விடியல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர்கள். இந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 574 கோடி முறை பயணம் மேற்கொண்ட மகளிர் விடியல் பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தீபா.